அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜி ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அக்ரி, ஹார்டி, அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ்சி, ஃபார்மசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேண்டிடேட்ஸ்க்கும் சொல்லியிருந்தாங்க. யூனிவர்சிட்டியில் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது நம்மளுக்கும் சொல்லியிருந்தாங்க, நம்ம கேண்டிடேட்ஸ்க்கும் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும், ரெஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் வரல, இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க அதானே சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்த வீக் வரும் அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பிஎஃப்எஸ்சிக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் மெரிட் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எஸ்சிக்கு போன இயர் 1/8/1 ஸ்டார்ட் ஆச்சு. 7.5 ரிசர்வேஷன் பிஎஃப்எஸ்சி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். 134 வரைக்குமே கிடச்சிது அவங்களுக்கு, பிஎஃப்எஸ்சிக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடந்துச்சு. இதுவுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங்கா இல்லை சில பேர்த்துக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போன இயர் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிஎஃப்எஸ்சி அகாடமிக் வொக்கேஷனல் ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலோட அகாடமிக் வொக்கேஷனல் இவங்க எல்லாத்துக்குமே இன்பர்சன் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இதையுமே பார்த்துக்கோங்க, பிகாஸ் போன இயர் இப்படி தான் நடந்துச்சு. ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிஎஃப்எஸ்சி, பிஎஃப்எஸ்சிக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் அகாடமிக் வொக்கேஷனலுக்கான மெரிட் லிஸ்ட் வந்துட்டாலே உங்களுக்கான அடுத்தடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பிஎஃப்எஸ்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க, பி ஃபார்ம், டி ஃபார்ம், ஃபார்ம் டிக்கு அடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்துடும். அக்ரி, ஹார்டி, டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அப்படின்னா டிலே ஆகிறத பொறுத்து மாறும். ஸோ பிஎஃப்எஸ்சி பி ஃபார்ம் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அக்ரி, ஹார்டி, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போன இயரும் நடந்துச்சு, இந்த இயரும் அதே மாதிரி தான் நடக்கும். பிகாஸ் போன இயர் மாதிரியே தான் இந்த இயரும் ஃபார்மசிக்கும் முடிஞ்சாச்சு, பிஎஃப்எஸ்சிக்கும் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச கவுன்சிலிங், கவர்மெண்ட்டில் முடிஞ்ச கவுன்சிலிங்க்கு இப்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்மள யூனிவர்சிட்டிக்கு ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் இதெல்லாமே இன்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ பிஎஃப்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 சீட் தான் இருக்குது. இதில் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 53 சீட் போயிடும். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், வொக்கேஷனல் இவங்க எல்லாத்துக்குமே 4 சீட், 3 சீட் இந்த மாதிரி போயிடும். டோட்டலி ஃபார் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் 53 சீட் அப்படிங்கிறது இன்டேக் இருக்கும். இதுலையும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இந்த இயரும் மொத்தமாக 60 சீட், அதில் 53, 4, 3 இந்த மாதிரி வொக்கேஷனல், 7.5 ரிசர்வேஷன் இதில் எல்லாம் போயிருச்சுன்னா நம்மளுக்கு 53 சீட் அப்படிங்கிறது ஜெனரல் கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க இல்லையா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இவங்களுக்கெல்லாம் அந்த 53 சீட் அப்படிங்கிறது இருக்கும். பிஎஃப்எஸ்சிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது 31,210 ரூபா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வருஷத்துக்கு கட்ட போகிற டியூஷன் ஃபீ பர் ஆனம். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 55,000 ஃபார் ஜெனரல், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 24,000. இந்த மாதிரி நீங்கள் இந்த மிஸ் சார்ஜு, காஷன் டெபாசிட்டு இது எல்லாத்தையுமே பெர் ஆனம் கட்ட போகிறீங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ஃபீ இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, கவுன்சிலிங் ஃபீயும் நீங்கள் தனியாக பே பண்ணணும், இந்த டியூஷன் ஃபீயும் தனியாக பே பண்ணணும், ஹாஸ்டல் ஃபீயும் தனியாக பே பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.